الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطاف عليهم بآنية من فضة وأكواب كانت قواريرا قوارير من فضة قدروها تقديرا ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا عينا فيها تسمى سلسبيلا ويطوف عليهم بلدان مخلدون إذا رأيتهم حسبتهم لؤلؤا منثورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا عاليهم ثياب سندس خضر واستبرق وحلوا أساور من فضة وسقاهم ربهم شرابا طهورا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم طوبى لرجل خرج بعنان فرسه في سبيل الله مغبرة قدماه أشأف رأسه وإن كان في الساقة كان في الساقة وإن كان في الحراسة كان في الحراسة إن استأذن لم يؤذن له وإن استشفع لم يشفع له صدق رسول الله صلى الله عليه وسلم إلا فهلم الله في ورثاها الحمد لله அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுவை போன்று யாருமே கிடையாது அவன் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல ولم يكن له كفوا احد அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஈத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபிரத்தை சொரிந்தருவானாக உன்னுடைய ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லறியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கான அனைத்து விடயங்களையும் தயார்படுத்தி தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான் அல்லாஹ்வுக்காக நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிறானா அல்லது குடும்பத்திற்காக வேண்டி வாழ்கிறானா அல்லது செல்வத்திற்காக வேண்டி வாழ்கிறானா என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கிறார். تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியது நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள் என்பதை சோதனை செய்வதற்காக வேண்டிதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களை பொறுத்தவரையில் மிக விசேஷமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் சம்பாதித்த பணத்தின் ஒவ்வொரு ரூபாயையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வதும் தான் ஒரு முஸ்லிமுடைய இலட்சியமாக இருக்க வேண்டும். அதனால் தான் சகோதரர்களே, அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டியதோடு وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين الله لم أور نالم باتك ركرم إن صلاتي يا الله எனது தொழுகை வனுசுக்கி எனது வணக்கம் ஒமஹியாய நான் உலகத்தில் வாழ்வதும் ஒமமாசி நான் மௌத்தாகுவதும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் உனக்காக வேண்டிதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பௌத்தர்களும் தமிழர்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அவரவர்களின் சிலைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம்களாகிய நாம் ஏன் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ முடியாது? முழு உலகத்தில் இருக்கும் காஃபிர்கள் அவரவர்களின் சிலைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பூமியில் வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வின் அன்போடு வாழ்ந்தார்கள். அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு காட்டுவதற்காக வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளம் இரண்டு தடவை சுத்தம் செய்யப்பட்டது. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 வயதில் தாயிபி பனு சாத் என்ற இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளோடு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை எடுத்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவி வஹுஷிய பில் ஹிக்மத்தி வல் ஈமான் அல்லாஹ்வுடைய அன்பாலும் ஈமானாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தை நிறைத்தார்கள். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டு கூரையை உடைத்துக் கொண்டு கூரைக்குள் நுழைந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம். நுழைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எழுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்தார்கள். நெஞ்சை பிளந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் தங்கத்தாலான ஒரு தட்டு கொண்டு வந்திருந்தார்கள். அந்த தங்க தட்டிலே ஜம்ஜம் தண்ணீரால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை கழுவினார்கள். அதை கழுவி வஹுஷிய பில் ஈமானி வல் ஹிக்மா அல்லாஹ்வுடைய நம்பிக்கையாலும் ஹிக்மத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தை நிறைத்தார்கள். கழுவியவர் மலக்குகளின் தலைவர், கழுவப்பட்டவர் நபிமார்களின் தலைவர், கழுவப்பட்ட தண்ணீர் உலகத்தின் சிறந்த தண்ணீர். சகோதரர்களே,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் அல்லாஹ்வுக்காக இருந்தது. சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஏன் சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹுவின் பக்கமே ஒரு நாள் திரும்ப இருக்கிறோம். சகோதரர்களே, விஷ்ணுவின் பக்கம் அல்ல, புத்தர்களின் பக்கம் அல்ல, இயேசுவின் பக்கம் அல்ல, நாம் திரும்ப இருப்பது அல்லாஹுவின் பக்கம். மௌத்தானால் மாத்திரமல்ல இந்த துஆவை ஓதுவது. வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் இந்நாளில்லா நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹுவின் பக்கமே திரும்ப இருக்கிறோம். வெளியேற்றுக்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம் சமூகத்தில் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் உள்ளவர்கள் அஷத்து ஹுப்பன் லில்லா, அல்லாஹோடு பிரிக்க முடியாத அன்புள்ளவர்கள், அல்லாஹோடு அன்பு வைப்பார்கள். எப்படி அன்பு சகோதரர்களே? அஷத்து ஹுப்பன் லில்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு ஜமாஅத் சென்றது. அந்த ஜமாஅத்துக்கு ஒருவரை அமீராக மாற்றினார்கள். சென்ற அமீர் அவர்தான் தொழுவிப்பார். எந்த தொழுகை தொழுவித்தாலும் கடைசியாக குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதுவார். பின்னால் தொழக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சங்கடம், எதெடுத்தாலும் கடைசியில் குல்ஹு அல்லாஹு அஹதை தான் ஓதுவார். ஜமாஅத் திரும்பியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அமீராக அனுப்பப்பட்டவர் தொழுகையில் எதை ஓதினாலும் கடைசியில் குல்ஹு அல்லாஹு அஹதை ஓதுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அனுப்பினார்கள், அவரிடம் கேளுங்கள், ஏன் ஓதினீர்கள்? நாங்க குல்ஹுவல்லாஹு அஹத் ஓதுறது சோம்பேறித்தனத்தை, எங்கட அதிகமான தொழுகையில நாங்க ஓதுவோம், ஒன்று குல்ஹுவல்லாஹு அஹத், அடுத்து இன்னா அசைனா. ஏன் அவசரமா தொழுதுட்டு போறது? ஆனா இவர் ஓதுறார், எதை ஓதினாலும் கடைசியில் குல்ஹுவல்லாஹு அஹத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் ஓதினீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தன்னை பற்றி அதுல சொல்றார், நான் யார் என்று சொல்றான் அல்லாஹ். யார் சொல்லா? அல்லாஹோடு இருக்கிற அன்பாலதான் நான் ஓதினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அவருக்கு சொல்லுங்க, அல்லாஹும் அவரை நேசித்து விட்டான், அவர் சொர்க்கவாதி. அவர் என்னத்துக்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லீம்களிடம் வர வேண்டிய ஆக முக்கியமான ஒன்று அல்லாஹுடைய அன்பு. சகோதரர்களே, அல்லாஹ் நம்மீது அன்புதான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நம்மீது இரக்கம், அல்லாஹ் நம்மீது அன்பு வைக்காவிட்டால் அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான், யா அய்யுஹல் இன்ஸான் மா கர்ரக பிரப்பிகல் கரீம் الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. الله அன்ப பாருங்க. அல்லாஹ் கேட்பான் கியாமத்தில், மனிதனே, மா கர்ரக், உன்னை ஏமாத்தியது? சங்கையான ரப் நான், நான் லேசான ரப் அல்ல, நான் லேசான கடவுள் அல்ல, நான் எனக்கு எதிராக பேசினாலும் ரிசு கொடுக்கக்கூடிய ரப் நான், என்ற பெயரை பண்டில் எழுதினாலும் நான் தண்ணி கொடுக்க ரப் நான். அல்லாஹ் சொல்கிறார், நான் தந்தையான ரப், மாதர் கரீம், சங்கையான ரப்பை விட்டு ஒன்னு எதையே மாற்றியது? எந்தளவு சங்கை என்றால், அல்லதி ஹலக்க ஃபஸவ்வாக், உன்னை படைத்தது யார்?
உன்னை படைத்ததுயா. இரண்டாவது பசவா, உன்னை சரியாக்கினது யார். தலை அப்படியே வட்டமா, மூத்த வட்டமா, முழங் கைகளை வட்டமா, பசவா ஒவ்வொரு விரலையும் வட்டமா, பனானா ஒவ்வொன்றை பசவா. மூன்றாவது உன்னை நேராக்கினது யாரு. ரெண்டு கையையும் கொஞ்சம் நிறுத்திப்பாரு, எவ்வளவு நேரா இருக்குது. வளைஞ்சுதானே உம்மோட வயசுல இருந்தீங்க, வளைஞ்சுதானே இருந்தீங்க உம்மோட வயசுக்குள்ள. ரெண்டு கையையும் கொஞ்சம் விரிச்சு பாருங்க, எவ்வளவு நேராக இருக்குது. ரெண்டு காலையும் வச்சு பாருங்க, எவ்வளவு நேராக இருக்குது கால். ரெண்டு கண்ணும் வைக்கப்பட்டதை பாருங்க, எந்த அளவு புட்டூல் இல்லாம நேரா வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு கண்ணும். வாய பாருங்க, மூக்கு சென்டர்ல வைக்கப்பட்டிருக்குது. மூன்றாவது இவ்வளோ சங்கையானவன் நான் நல்லா அவனை பத்தி சொல்றான். நாலாவது உனக்கென்று தோற்றம், உலகத்தில் எங்கேயாவது சேடிக்குவா உன்ன மாதிரி ஒரு தோற்றம் உள்ள ஒரா, உன்ன மாதிரி தோற்றம் உள்ள ஒராள் உலகத்தில் எங்கேயாவது. 50 வருஷத்துக்கு முந்தி சம்சா அதே முக்கோணம் தான், இன்றைக்கும் சம்சா அதே முக்கோணம் தான். ஏ வேறு தோற்றம் கொடுக்கலாம் எங்களுக்கு, வேறு தோற்றம் எங்களால் கொடுக்க முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மூன்று நியமத்துக்களை எவ்வளவு சங்கையானவன் நான் படைத்தேன், சரியாக்கினேன், நேராக்கினேன், ஒரு தோற்றத்தை தந்தேன். என்னை நேசிக்க மாட்டாயா அல்லாஹ் கேட்கிறான், என் மீது அன்பு வைக்க மாட்டாயா, என் பக்கம் வரமாட்டாயா. எங்க போறாய் உலகத்தில், யார நாடி வாழ்கிறாய். அல்லாஹுடைய கேள்விதான் சகோதரர்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய அன்பை. அல்லாஹுடைய அன்பை சகோதரர்களே, அன்பால் உயிர் நீத்த பலர் அல்லாஹுடைய அன்பா. இன்று எத்தனையோ கன்ஃபரன்ஸ் நடக்கிறது, இஸ்லாமிய ஜகாத் ஹஜ் பெரும்பெரும் நிகழ்ச்சிகள். ஆனா அல்லாஹு பத்தி, அல்லாஹுடைய அன்பை பத்தி பேசுற சபைகளை காண முடியாது, காண முடியாது. ஜுனை பக்தாதி ரஹ்மஹுல்லா மக்காவில் போய்கொண்டிருக்கிறார்கள். மக்காவில் பாரிய உலமாக்கள் ஹஜ்ஜுடைய காலம் அல்லாஹுடைய அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜுனை பக்தாதி சின்ன புள்ள, அவர்களிடம் அனுமதி கேட்டார், எனக்கும் அனுமதி தாருங்களா அல்லாஹுடைய அன்பை பற்றி பேச. சொன்னாங்க பேசலாம். ஜுனை பக்தாதி சபையில போய் எழும்பி நின்றார், சொன்னார், அல்லாஹுடைய அன்பு இருந்தால் சகோதரர்களே, தங்கத்தை விட பெருமதியான வார்த்தை பேசினார் ஜுனைத் பக்தாதி. சொன்னார்கள், அல்லாஹுவின் அன்புள்ளவன் வாய தொடர்ந்து பேசினால் அல்லாஹுவை பற்றி பேசுவார். அல்லாஹுவின் அன்புள்ளவன் ஒரு இடத்திலிருந்து உசும்பினால் அல்லாஹ்வுக்காக உசும்புவான். அல்லாஹுவின் அன்புள்ளவன் மௌனமாக இருந்தால் அல்லாஹ்வோடு இருப்பான். எப்படி வார்த்தை சகோதரர்களே, எப்படி வார்த்தை. இன்று பெண்களின் அன்பு, சொத்து செல்வத்தின் அன்பு நிறைந்ததால் சகோதரர்களே தனிமையில் கூட வாலிபர்கள் காலில் மியூசிக் அன்பு. அல்லாஹுடைய கலாமின் அன்பு எந்தளவு சகோதரர்களே நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹு மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம், இவ்வளவு அன்பு வைத்த அல்லாஹ் நம் மீது. ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்கிறான், அடியானே நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். அல்லாஹுடைய அன்பு, நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். நீ ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முளம் வருவேன். மற்ற அன்பல்ல சகோதரர்களே,
கேவலப்பட்டுதான் ஒரு பெண்ணுடைய அன்பை எடுக்க வேண்டும், கேவலப்பட்டுதான் ஒரு செல்வந்தரின் அன்பை எடுக்க வேண்டும். அல்லாஹுவின் அன்பை எடுப்பதற்கு கேவலப்பட தேவையில்லை. சென்றால் கிடைக்கும் சகோதரர்களே. ஒரு ஜான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஜான் நெருங்கினால் உன் பக்கம் ஒரு முளம் நெருங்குவேன், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். சகோதரர்களே, இதுக்கெல்லாம் அப்பால் குறுக்கும் அல்லாஹ் சொல்கிறா, என்ன நினை நான் ஒன்ன நினைப்பேன். யார் இருக்கிறா இப்படி சகோதரர்கள், என்னை ஞாபகம் செய், உன்னை நான் ஞாபகம் செய்வேன், எனக்கு நன்றியாக வாழ், நன்றி கெட்டவனாக வாழ்ந்துடாதே. சகோதரர்களே, அல்லாஹ்வின் அன்பை பற்றி தனியாக படிக்க வேண்டும். அல்லாஹுடைய அன்பில் சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய அன்போடு சதக்கா கொடுக்க வேண்டும். அல்லாஹுடைய அன்போடு நோன்பு பிடிக்க வேண்டும். சகோதரர்களே, பசித்திருப்பது ஒரு சந்தோஷமாக இருக்கு. அல்லாஹுடைய அன்போடு கண் விழிக்க வேண்டும். எனது ரப்புக்காக, எனது ரப்புக்காக சகோதரர்களே, ரப்புக்காக இறைவனுக்காக யார் இருக்கிறார்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பழக்கினார்கள். சகோதரர்களே, அவர்களிடம் இருந்த ஆக பெருமதியான ஒன்றுதான் அவர்களுடைய உயிர். அந்த உயிரையும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு அவர்கள் பயப்படவில்லை. இறைவனுக்குத்தானே சகோதரர்களே, அவர்களிடம் இருந்த செல்வத்தை அல்லாஹ்வுக்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமைகளை வாங்கி உரிமை விடுவார்கள். யார் அடிமை தெரியுமா? ஜின்னீரா, நஹ்தியா, பிலால், கப்பாப், வயசானவர்கள், பெண்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா வந்து கேட்டார், மகன் கொஞ்சம் பலசாலியான அடிமைகளை வாங்கி உரிமை விடுங்கள், ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமே. சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பா, நான் செய்யறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். இந்த அபூபக்கர் இருக்காரே, وَسَيُجَنَّبُهَا الْأَتْقَى الَّذِي يُؤْتِي مَالَهُ يَتَزَكَّى وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى وَلَسَوْفَ يَرْضَى. இந்த அபூபக்கர் செய்வதெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு தான். அல்லாஹ் அடையணும், அல்லாஹ் அடையணும். சகோதரர்களே, அல்லாஹ் அடைஞ்சிட்டோம் வைங்க, வேற ஒன்றுமே தேவையில்லை எங்களுக்கு. அல்லாஹுடைய அன்பு கிடைச்சிட்டு வைங்க சகோதரர்களே, ஒன்றுமே தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அன்பை பற்றி தெரியாம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அடியானே அடியானே, நான் அன்பு வைத்தால் மன் அஹப்ப லிகா அல்லாஹ் லிகா. சகோதரர்களே, மௌத்துடைய நேரம் வந்தால் வெறுக்கக்கூடாது. மௌத் சக்கராத் வந்து விட்டது என்று வைங்கள், ஒரு ஆளுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹுவை சந்திக்கும் சந்தோஷம். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹும் அவரை சந்திப்பதற்கு விரும்புகிறார். வமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திப்பதற்கு வெறுப்பாரோ, அல்லாஹும் அவரை சந்திப்பதற்கு வெறுக்கிறார். எனவே சகோதரர்களே, நமது உள்ளங்களில் அல்லாஹுவின் அன்பை புகுத்த வேண்டும், அல்லாஹுடைய அன்பை நிறைக்க வேண்டும். நமது மனைவிமார், நமது பிள்ளைகளுடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய அன்பை கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹுக்காக வேண்டி வாழ்பவர்களாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். சகோதரர்களே, எதையும் செய்வதிலே சாக மாறும், எதிலும் இன்பம் வரும். தக்பீர் கட்டினால் சலாம் கொடுப்பதற்கு இன்பம் வராது. ஏன்? அல்லாஹோடு பேசும் இடம் அதுதான்.
அல்லாஹோடு பேசும் இடம் சகோதரர்களே. ரத்தம் சிந்துகிறது சகோதரர்களே, ரத்தத்தின் மீது இரக்கம் வராது, அல்லாஹுடைய அன்பு. பார்க்கிறோம் உலகத்தில் எதற்கெல்லாம் உயிரை கொடுக்கிறார்கள் மக்கள், எதற்கெல்லாம் தன்னையே எரித்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்கிறோம் சகோதரர்களே? ரெண்டு துளி தண்ணீராவது கண்களால் வருகிறதா? அல்லாஹ்வுக்காக வேறு யாரு? பணத்திலிருந்து பொக்கத்திலிருந்து பணத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறோமா? பெயர் புகழ் எண்ணத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வின் நேசர்களாக வாழ்ந்து மரணித்தலோடு சகோதரர்களே நாம் தான் சீதேவிகள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுடைய நான்குடைய சுபகிலே ஓதுவார்கள் தஹர், சூரத்து தஹர். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அன்போடு வாழ்ந்துவான். இன்னல் அபரார يشربون من كأس كان مزاجها كافورا عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا. الله சொல்றான் அன்போடு வாழ்ந்துவா, எனக்காக வாழ்ந்துவா. என்ன தயாரித்து வைத்திருக்கேன் தெரியுமா? உனக்கு தார முதல் ஜூஸ் உடைய பேர் காஃபூர். குர்ஆன்ல ஜூஸுடைய பெயர், அந்த பானத்துடைய பெயர் காஃபூர். மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா ஐன யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் யஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. உனக்கென்று தயாரித்து வைத்திருக்கிறேன் வெல்கம் ட்ரிங்க் உனக்காக, காஃபூர் ஜூஸ். வெளியிட்டுக்கூடிய சகோதரர், எவ்வளோ இரக்கமுள்ள ரஹ்மான், எவ்வளோ இரக்கமுள்ள ரஹ்மான். அது மாத்திரமா சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் வந்து சார் அங்க. وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. உலகத்தில் உனக்கு சொல்லி விளங்காது, உண்மையில் சொல்லி விளங்காது. வந்து பார், அல்லாஹ்வுடைய வார்த்தையை பார். எனது அன்போடு வாழ்ந்து எனக்காக வாழ்ந்து வந்து பார். உனக்கான இன்பங்கள் எப்படி சொல்வது? அல்லாஹ் சொல்கிறார் முல்கன் கபீரா, பெருமாட்சி. சகோதரர்களே, இவ்வளோ காலம் அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? இவ்வளோ காலம் நோன்பு குடித்தோம், அடுத்த நோன்பும் வரப்போகிறது, அல்லாஹோ பார்த்திருக்கிறோமா சகோதரர்களே? கேட்கிறார்களே பௌத்தர்கள், பார்க்காத கடவுளை வணங்குறீங்களே, எந்த கூட கடவுள்? சகோதரர்களே, இன்னும் பார்க்கல யாரும் அல்லாஹுவை. அல்லாஹோ பார்த்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே? ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு நாள் வரப்போகிறது, சியாமத்துடைய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சியாமத்தில் எழுப்பி சொல்லுவான், யார் யாரை வணங்கினீர்களோ உங்களது கடவுள்களை தேடி செல்லுங்கள். பாவம் தமிழர்கள், பாவம் சிங்களவர்கள் தங்களது கடவுள்களை நரகத்தில் தான் பெற்றுக் கொள்வார்கள். பாவம் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் மாத்திரம் நிற்பார்கள். ஏன்? முஸ்லீம்களுக்கு தெரியாதே அல்லாஹுவை. தொழுதோம், தண்ணீர் வடித்தோம், அழுதோம். சில சஹாபாக்கள் உயிரை கூட கொடுத்தார்கள் அல்லாஹுக்காக, ஆனால் அல்லாஹுவை தெரியாது, அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லோரும் நிற்கும் பொழுது யௌம யுக்ஷஃபு அன் ஸாக், இப்ப அல்லாஹ் வெளியே வருவான். 60 வருஷம் எந்த ரப்பை தொழுதோமோ அந்த ரப் வெளியே வருவார். 2 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்துவிட்டு தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் ஓடி வருகிறார். 7 ஆண்டுகள் பிள்ளைகளை பிரிந்திருந்த மனிதன் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற அன்போடு வருகிறார். 70 ஆண்டுகள்
நூறு ஆண்டுகள் அல்லாஹ்வை வணங்கினோம், ஆனால் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்க்கும் சந்தர்ப்பம் வரும். அல்லாஹ்வை எப்படி பார்ப்பது? பாவிகளுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது. பாவிகளுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், என்னை பார்க்க முடியாது பாவிகளுக்கு. கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன். பாவிகளே, காஃபிர்களே, என்னை பார்க்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹுவை பார்த்ததோடு சகோதரர்கள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், என்னை பார்த்ததோடு யௌம யுக்ஷஃபு அன் ஸாஃபா, அல்லாஹுடைய வெளிச்சம் வெளியே வரும். வந்ததோடு முழு முஸ்லீம்களும் சுஜூதில் விழுந்து விடுவார்கள். முழு முஸ்லீம்கள். சகோதரர்களே, அல்லாஹுவை அன்பு வைக்காதவர்கள், அல்லாஹுவை தெரியாதவர்கள் சுஜூதில் விழுவதற்கு பார்ப்பார்கள், அவர்களுடைய முதுகுகள் எல்லாம் பலகை போன்று மாறிவிடும். சுஜூதுக்கு விழ முடியாது. அல்லாஹுடைய தஜல்லி என்ற நூர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், வுஜூஹு யௌமைதின் நாஸிரா இலா ரப்பிஹா நாஸிரா. சில முகங்கள் இருக்கிறது கியாமத்தில் அல்லாஹுவை பார்த்துக் கொண்டே இருக்கும் இன்பம். சகோதரர்களே, அல்லாஹுவை பார்த்து எவ்வளவு இன்பம் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜன்னதானி மின் ஸஹப், இரண்டு சொர்க்கங்கள் இருக்கிறது தங்கத்தாலான சொர்க்கம். வானியத்துஹுமா, அந்த சொர்க்கத்தில் இருக்கும் அனைத்து பாத்திரங்களும் தங்கம். ஜன்னதானி மின் ஃபிட்டா, இரண்டு சொர்க்கங்கள் இருக்கிறது வெள்ளியால். வானியத்துஹுமா மின் ஃபிட்டா, அதனுடைய அனைத்து பாத்திரங்களும் வெள்ளியாலானது. என்ன விசேஷம் சகோதரர்களே? அந்த சுவர்க்கத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ரிதாவுல் கிபிரியா, பெருமை என்ற ஒரே ஒரு ஆடைதான் இருக்கும். அந்த திரையை நீக்கினால் அல்லாஹ்வுடைய முகம் தெரியும். 24 மணிக்காலம் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! இந்த உலகத்தில் நாம் செல்வத்தை ஒரு பாக்கியமாக கருதுவதை போல் சுவர்க்கத்தில் சாப்பாடு அல்ல பாக்கியம். பாக்கியம் அல்லாஹ்வை பார்ப்பது. சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி சொர்க்கவாதி, கடைசி சொர்க்கவாதி, அவருடைய இன்பங்கள், அவருடைய மனைவி, அவருடைய கட்டில்கள் 1000 வருடம் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவு தூரத்தில் இருக்கும். ஆனால் அவருக்கு 24 மணிக்காலமும் அல்லாஹுவை பார்க்க முடியாது. பகலில் ஒரு தடவை, இரவில் ஒரு தடவை அல்லாஹுவை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு மீது அன்பு வைத்தால் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இவ்வளவு பாக்கியம். பயப்பட தேவையில்லை சகோதரர்களே, அஞ்ச தேவையில்லை சகோதரர்களே. அல்லாஹ்வை தான் சொல்கிறான், வந்து பார். وَإِذَا رَأَيْتَ ثُمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عَالِيَهُمْ ثِيَابُ سُنْدُسٍ خُضْرٌ وَإِسْتَبْرَقٌ وَحُلُّوا أَسَاوِرَ مِنْ فِضَّةٍ وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. الله சொல்கிறார், உன் உடுப்பு எப்படி தெரியுமா? நீ உடுக்கக்கூடிய உடுப்பு ஆலியஹும் ஸியாபு சுந்துஸ், சுந்துஸ் என்ற பட்டாடை. எவ்வளவு கண்ணியப்படுத்த போறான் அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்களே சகோதரர்களே. சுந்துஸ் குதுர், பச்சை பட்டாடை. இது மீனால் சகோதரர்களே, உள்ளாடைகள் எல்லாம் இஸ்தபரக், உள்ளாடைகள் இஸ்தபரக். இதெல்லாம் முடித்ததற்கு பிறகு
அல்லாஹ் அணிவிக்க போகிறான் கையில் வெள்ளி காப்புகள், வெள்ளி காப்புகள். அதையும் அணிவித்தா போதாதா சகோதரர்களே? அல்லாஹ் அழைத்து வசகோஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அல்லாஹ்வே புகட்டுவான், குடிங்க இந்த பானத்தை, இன்பமான பானம் குடிங்க. எவ்வளவு இன்பமாக இருக்கும் சகோதரர்களே, எவ்வளவு இன்பமாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. அல்லாஹ்வின் அன்போடு வாழ்ந்தவர்களுக்கு இதுதான் நிலைமை. கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹாதா கான லகும் ஜஸா وكان سعيكم مشكورا. இதுதான் எங்கட கூலி, நீ எங்களுக்காக வாழ்ந்தீங்களே, நாங்க நன்றி மறக்கவே மாட்டோம், நன்றியோடு இருப்போம், உங்கள் முயற்சிக்கு நன்றி. இதுதான் என்று அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபகிலும் ஓதனமே சூரா தஹர் இதில் அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வாழ்க்கையின் எஞ்சியுள்ள காலத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுங்கள், அல்லாஹ்வுக்காக வாழுங்கள். அல்லாஹுவின் அன்பால் வாழ்வோம் சகோதரர்களே, அல்லாஹுவின் அன்பால் வாழ்வோமாக இருந்தால் யாருக்கும் சொல்லும்படி சொல்ல தேவையில்லை. அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் கேட்டதோடு அன்பால் முடிகள் எல்லாம் துடிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய அன்பால் உள்ளம் துடிக்கும் சகோதரர்களே. யாரையும் சொல்லாதவனை பார்த்து கொடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஜக்காத் கொடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நோன்பு புடி என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மௌத்தாகுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை வளர்த்துவிட்டு மௌத்தாகு என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுடைய அன்பால் துடித்தான் சகோதரர்களே. ஜுனைத் பக்தாதியுடைய சக்கராத், ஜுனைத் பக்தாதியுடைய சக்கராத், அல்லாஹுவின் அன்பால் வாழ்ந்த ஜுனைத் பக்தாதி கடைசி நேரம் யோசிக்கிறார், என்ன செய்வது, கடைசி நேரம் என்ன செய்வது, உயிர் பிரியத்தான் போகிறது. உது எடுத்தார் ஜுனைத் பக்தாதி. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமானதுதான் அல்லாஹுடைய கலாம் குர்ஆன். ஜுனைத் பக்தாதி குர்ஆனை ஓதி ஓதி நாக்கிலே குர்ஆன் இருந்தது ஜுனைத் பக்தாதியுடைய. உது எடுத்தார் ஜுனைத் பக்தாதி, சூரத்துல் பாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கிறார், உயிர் பிரியவில்லை, அல்லாஹுடைய கலாம் அன்பால் ஓதுகிறார். சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார், உயிர் பிரியவில்லை. சூரத்துல் நிசா, ஆலை இம்ரான், மாயிதா, அன்ஆம், அஅராஃப், தௌபா, யூனுஸ், யூசுப், ஒவ்வொரு சூராக கடக்கிறது, உயிர் பிரியவில்லை சகோதரர்களே. முழு குர்ஆனும் ஓதி முடிந்து விட்டது, உயிர் பிரியவில்லை ஜுனைத் பக்தாதியுடைய. திரும்ப ஆரம்பித்தார் சூரத்துல் பாத்திஹாவை. சூரத்துல் பக்ராவின் 70வது ஆயத் வருகிறது, அன்பால் உயிர் பிரிகிறது ஜுனைத் பக்தாதியுடைய. சகோதரர்களே, இதுதான் அன்பு, அல்லாஹ்வின் மீது அளக்க முடியாத அன்பு இதுதான். சகோதரர்களே, அனஸ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய யுத்தம், ரத்தம் வழிகிறது கழுத்தால், எவ்வளவு வேதனை நமக்கு. சகோதரர்களே சொன்னார்கள் சஹாபாக்களே, உஹதுடைய மலையிலிருந்து சொர்க்கத்தின் வாடு எனக்கு அடிக்கிறது. எத்தனையோ உம்ரா செய்தவர்கள் இருக்கிறோம், ஹஜ்ஜி செய்தவர்கள் இருக்கிறோம், சொர்க்கத்தின் வாடை நமக்கு அடிக்காது, அன்பால் வெளிவரும் வாடை இது, அன்பால் வெளிவரும் வாடை இது. சகோதரர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு பேசி இருந்தார்கள் நபீசா, ஹசன் ரலியல்லாஹுடைய பேசி நபீசா, 30 ஹஜ் செய்திருந்தார்கள், அல்லாஹ்வுக்காக செய்த ஹஜ், அல்லாஹுடைய அன்புக்காக செய்த ஹஜ். கடைசி நேரம் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் நபீசா, பேர பிள்ளைகள் எல்லாம் சுத்தி இருந்து சொன்னது, தாயே நோன்பு விடுங்க தாயே, உலோ சக்கராத், இன்பத்தில் சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய இன்பத்தில் பசியாக இருக்கிறேன், நாங்கள் நோன்பு பிடிக்கிற எனக்கு சகோதரர்களே,
உயிர் பிரிய போகிறது. அல்லாஹ்வுடைய இன்பத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரம் பேர பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், குல் லிமன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், குல் லில்லா கதப அலா நஃப்ஸிஹி அர்ரஹ்மா. அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறார்கள் நஃபீஸாவுடைய உயிர் பிரிகள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பால் வாழுவோம், அல்லாஹ்வுடைய அன்பை எடுப்போம். அல்லாஹ்வுடைய அன்பு நிறைந்து விட்டது என்றதற்கு ஒரே ஒரு அடையாளம், மௌத்துக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு ஏதாவது செய்வோம். சகோதரர்களே, இந்த நாட்டில், இந்த ஸ்ரீலங்காவில் இஸ்லாத்தை பாதுகாப்பதும் இஸ்லாத்தை வளர்ப்பதும் ஸ்ரீலங்காவில் பிறந்த முஸ்லீம்களின் பொறுப்பு. சகோதரர்களே, நமது பொறுப்பு. சகோதரர்களே, ஒவ்வொரு பள்ளிவாசலை சேர்ந்தவர்கள் இருக்கிறோம், ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்கள் இருக்கிறோம். சகோதரர்களே, உங்கள் உங்கள் ஊர்களில், உங்கள் உங்கள் மஹல்லாக்களில் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வின் அன்புக்குரிய அடையாளம் இதுதான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பு இருந்தால் உள்ளத்தில் ஹிம்மத் எடுங்கள். நான் மௌத்தாகுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏதாவது ஒரு வளர்ச்சியை நான் காண வேண்டும். அதற்காக எனது பணம், அதற்காக எனது நேரம், அதற்காக எனது முயற்சி, அதற்காக எனது சிந்தனைகள், நான் இஸ்லாத்தை வளர்த்துவிட்டுதான் அல்லாஹுவை போய் சேர வேண்டும் என்ற உயர்ந்த முடிவை எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான அல்லாஹுவின் அன்புள்ளவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்திக்கும் பொழுது சந்தோஷமான நிலைமையில் உன்னை சந்திக்க தௌஃபிக் செய்வாயாக. உனது அன்பை நமது உள்ளங்களுக்கு தருவாயாக. உன்னை பார்க்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நல்லோர்கள் உன்னை பார்க்கும் பொழுது நம்மையும் அதில் சேர்த்தருள்வாயாக. வாழ்க்கையில் உனது அன்பில்லாமல் நமது வாழ்க்கையை கழித்து விட்டோம் யா அல்லாஹ். சொத்துக்களின், செல்வங்களின், மனிதர்களின் அன்பு உள்ளங்கள் நிறைந்திருக்கிறது யா அல்லாஹ். அவைகளை கலத்தி விட்டு உனது அன்பை தருவாயாக. யா அல்லாஹ், உனக்காக வாழ தௌஃபிக் செய்வாயாக, உனக்காக மௌத்தாக தௌஃபிக் செய்வாயாக, உனக்காக வேண்டிய இபாதத்தில் செய்ய தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், உனது பொருத்தத்திற்காகவே வாழ்ந்து மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக. நீ நம்மோடு வைத்திருக்கும் அன்பை போன்றாவது நாம் உன் மீது அன்பு வைக்க தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பாவத்திற்காக, சிறுக்குக்காக உயிரே கொடுக்கும் மக்கள் உருவாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஆனால் நாம் உனக்காக நேரங்களை, பணத்தை கொடுப்பதற்கு கூட தகுதி இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், தயாராகவில்லையா அல்லாஹ். உனது அன்புக்காக வாழ தௌஃபிக் செய்வாயாக. உனது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை கேட்டதோடு அன்பால் உனக்கு முன்னால் வந்து நிற்க தௌஃபிக் செய்வாயாக. ரமபான் வருகிறது யா அல்லாஹ். ரமபானுடைய காலம் உனது அன்புக்காக பசித்திருக்க தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ வழங்கிய செல்வத்தை உனது அன்பால் சதக்கா செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்திக்கும் பொழுது பாவங்கள் அற்றவர்களாக, முஃமீன்களாக உன்னை வந்து சந்திக்க தௌஃபிக் செய்வாயாக. இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கும் பரப்புவதற்கும் நம்மளால் முடியுமான அனைத்து முயற்சிகளையும் வாங்குவாயாக. நமது முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.